சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி கூற கால்வழிக்க நிற்கிறேன் தங்கமே. வா, வந்து என்னை அழைப்பாயா? என்னை வந்து அழைத்து கூட்டிச் செல் தங்கமே. செல்வமே, இன்னும் எதுவுமே நடக்கலையே சாயப்பா. எப்போதுதான் நீங்க சொன்னபடி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? இப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது இப்போது. நான் இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டும், நிம்மதியில்லாமல் தவிக்கிறதை பார்த்துக்கிட்டும், இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்கிற கேள்வியானது என் காதில் விழாமல் இல்லை செல்வமே. உன்னை பாதுகாத்து கொண்டும் உன் மனசை ஆறுதல் படுத்தி கொண்டும் இருக்கிற என்னை உன்னால் உணர முடியவில்லையா? உன்னுடைய கால நேரமும் உன் மனசில் அவ்வப்போது எரிகிற வருகிற எதிர்மறை எண்ணமும் தான் நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையுமே உனக்கு எதுவுமே செய்யலைன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆம் செல்லமே, நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையும் உன்னை உணர விட மாட்டேங்கிறது. அந்த எதிர்மறை தான் உன்னை தடுத்து விடுகிறது. அதனால் நான் உனக்கு எதுவுமே செய்யலைன்னு நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைப்பது என் கைகள் தானே, என் கரங்கள் தானே. நீ மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டு ஆறுதல் தேடி தோல் சாகிறாயே, அங்க நான் தான் இருக்கிறேன் தங்கமே. இப்ப மனசை தேத்திக்கொள் செல்வமே. கர்மத்தின் தீவிரத்தால் உனக்கு பல கெடுதல்கள் நடந்தது. கர்மத்தின் தீவிரத்தால் துக்கமும் நெருங்கியது. கர்மத்தின் தீவிரத்தால் இல் சூழ்ந்த நாட்களும் வந்து சேர்ந்தது. இனி அப்படியெல்லாம் நடக்கவே விடமாட்டேன். உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிம்மதிப்படுத்துவேன். கஷ்ட நிவர்த்தி வரப்போவதற்கான அடையாளமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டம் வரத்தான் செய்யும். இப்போது புரிந்ததா? உனக்கான நல்லது நடக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் ஆட்டி படைக்கிறது. பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து இனி உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது தங்கமே. இந்த செய்தியை சொல்வதற்காக தான் என் பிள்ளையிடம் ஓடோடி வந்தேன். கஷ்டமும் உன்னை ஆட்கொண்டு துன்பமும் ஆட்டி படைத்தது. பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து என் உள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகிறது. கவலைப்படாமல் இனி உனக்கான விஷயத்தை, உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை இன்னும் சற்று நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் தங்கமே. இனி மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியுமாக உன் வாழ்க்கை புத்து குலுங்கப் போகிறது செல்வமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும் போது மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன. ஆம் செல்வமே, ஒன்று ஏற்றுக்கொள்வது, ரெண்டு மாற்றிக்கொள்வது, மூணு விட்டுவிடுவது. செல்வமே, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளிவிடுங்கள். ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு என்று தான் கூறுகிறேன். தனிமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து நீ தளர்ந்து விடாதே. உனது பலமே தனிமைதான் தங்கமே, உனது பலமே தனிமைதான். வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும், நிச்சயம் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு, உட்காராதே, தைரியமாக சென்று கொண்டே இரு. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் மட்டும் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் தங்கமே. தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும் செல்வமே. தெளிவு மட்டும் இருந்தால்தான் செல்லும் இடமெல்லாம் வழியாக தெரியும். தெளிவிழந்தால் எல்லாம் வழி வேதனையாகத்தான் தெரியும் தங்கமே. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. தவறை மறந்து விடலாம், ஏன்னா அது தெரியாமல் செய்வது உண்மைதானே. தவறை தெரியாமல் செய்வதுதான் தவறு. துரோகத்தை மன்னிக்க விடவே முடியாது, ஏன்னா அது திட்டமிட்டு செய்வது தங்கமே, திட்டம் போட்டு செய்வது. செல்வமே, யாரையும் வெளியில் பார்த்து எடைபடாதே. அவர்களுக்குள்ளும் உன்னை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் நிச்சயம் இருக்கும். எனவே வார்த்தையை மட்டும் கவனமாக வைத்துவிடு தங்கமே. பிரச்சனை என்ற உறவுக்கள் எப்போது வருகிறது? அடுத்தவர் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரித்து விடுகிறது அந்த உறவுகள். உண்மைதானே செல்வமே. உன் சாயப்பாக்கு ஒரு அறிவுரைகளை கொஞ்சம் ஏற்றுக்கொள் தங்கமே. இது உனக்கான வார்த்தைகள். நீ தக்க சமயத்தில் உனக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறேன். நீ அதை மனதில் நிறுத்தி எடுத்துக்கொள். முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக் கொள்ள, தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ புரிந்து கொள்ள, தவறுகள் நடப்பது கூட உன்னை நீ திருத்திக் கொள்ளத்தான், எதிரிகள் வருவது உன்னை நீ வளர்த்து கொள்ள, கஷ்டங்கள் வருவது உன்னை நீ வெற்றியை நோக்கி பயணித்துக் கொள்ள,
கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான், கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் சிறு வித்தியாசம்தான். அன்பு அனைவருக்கும் கிடைக்கும், அது வாழ்வின் இறுதி வரை நிலைக்குமா என்பதுதான் அனைவருடைய தேடுதலாக உள்ளது. எல்லாம் கிடைப்பவனுக்கு வாழ தெரிவதில்லை, வாழ தெரிந்தவனுக்கோ எதுவுமே கிடைப்பதில்லையே. செல்வமே, நீ மகான் போல நீ வாழ வேண்டும் என்றில்லை, மனச்சாட்சி படி வாழ்ந்தால் மட்டும் போதும், வெற்றி நிச்சயம் தங்கமே. செல்வமே, இன்றைய நாள் இனிமையாக இருந்ததற்கு நன்றி சொல் உன் இறைவனுக்கு. விழியும் நாளைய பொழுது முதல் நாள் நல்லது நடக்கும் என்று நினைக்கக்கூடாது. இன்றைய பொழுது, இன்று விடிந்துள்ள பொழுது நலம் தரும் விடியலாக அமையட்டும் என்று சொல்லி எழு தங்கமே, நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். செல்வமே, நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க நிச்சயம் உன் சாயப்பா அருள் தருவார் தங்கமே. கவலைகளை மறக்க கடவுள் தந்த வரம்தான் என்ன என்று தெரியுமா? தூக்கம். என் பிள்ளை தூங்காமல் பல இரவுகளை அழுதே கண்ணீரில் புதைத்துள்ளாய். எனவே கவலையின்றி நிம்மதியாக தூங்கி எழு. இன்றைய பொழுது நல்லபடியாக உன் சாயப்பாவின் உள்ள அருளின்படி நல்ல விடியலாக விழுந்துள்ளது. நல்ல விடியல், துவண்டிடாமல் தோல்வி பயத்தை வென்று விடுவாய். ஆம் செல்லமே, உனக்குள்ள இருக்கும் ஆசைகளுக்கு உயிர் கொடுத்து விடு, உணர்வு கொடு. கடமை எதுவென அறிந்து கற்பனை வளர்த்துக்கொள், கனவு காணுங்கள். உனது எண்ணத்தில் தான் செயல்கள் இருக்கின்றன, மாற்றங்கள் இருக்கின்றன, உனக்கென்ற திறன் இருக்கிறது. அதற்கு அடிக்கோளிடு தங்கமே. எதுவாக இருக்க விரும்புகிறாயோ, எதுக்காக எதுவாக இருக்க விரும்புகிறாயோ அதற்காக பாடுபட்டு விடு தங்கமே. சோதனை அதிகமாக இருக்கிறது என்று வருத்தப்படாதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். கவலை கொள்ளாதே தங்கமே, கவலை கொள்ளக்கூடாது. உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, அந்த வழியில் நீ செல்ல போவதே இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, அந்த பாதையில் நீ செல்ல போவதில்லை, பயணிக்கப் போவதில்லை. எதிரிடம் சண்டை செய், ஜெயித்து விடுவாய். ஆனால் துரோகியிடம் மட்டும் சண்டை செய்யாதே, தோற்று போய் விடுவாய். ஒதுங்கிக் கொள்வதுதான் விவேகம். எதிரி நெஞ்சில் குத்தினால் துரோகி உன் முதுகில் குத்துவான், நீ நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே. எனவே விழித்திரு, உண்மையாக இருக்கிறேன் என்று எண்ணி எண்ணி ஊமையாக மட்டும் இருந்து விடாதே. மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள் தங்கமே. அலட்சியம் செய்பவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதில் அவமானத்தை தவிர வேறு எதுவும் கிடைத்து விடாது. எதிரி பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் ஏராளம் ஏராளம். உடன் இருப்பவர்கள் பறித்த குழியில் இருந்து தப்பியவர்கள் இதுவரை எவருமே இல்லை தங்கமே. நேராக இருக்கும் ஆணிகள் அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கும் மனிதர்கள் தான் அடி வாங்கி கொண்டே இருப்பார்கள். உன் சாயப்பா சொல்வது உண்மைதானே? முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே உன் வாழ்வில் நீ செய்யும் மிகப்பெரிய சாதனை தங்கமே. வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல, இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. மனத்துணிவோடு போராடும் உன்னிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம். Oh.